இன்னைக்கான வீடியோல 2021ல நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினலா ஒரு ஜாம்பி ஆக்சன் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஷின் ஆஃப் த நார்த் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு ஜாம்பி படம்னு சொல்றதை விட ஒரு சின்ன பொண்ணோட ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த குறிப்பிட்ட பொண்ணு வர ஃப்ரேம் எல்லாமே செம்ம கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு குட்டி பொண்ணு கையில ஒரு பந்தத்தை வச்சுட்டு ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் அந்த கோயில்ல இருக்க கல்வெட்டுக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பூவை பத்தி அதுல போட்டிருக்கு. இந்த பூவை வச்சு இறந்தவங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா அதுக்காக மிகப்பெரிய ஒரு விலையை நீங்க கொடுத்தாகணும்னு அந்த பூவை பத்தியும் அந்த பூவை எப்படி யூஸ் பண்றதுங்கறத பத்தியும் அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு. இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள ஒரு மானை காமிக்கிறாங்க. அந்த மான் அப்படியே பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துல மேஞ்சிட்டே போயிட்டு இருக்க ப்ளூ கலர்ல ஒரு பூவை காமிக்கிறாங்க. இந்த பூவை பத்தி தான் அந்த கல்வெட்டுல போட்டிருந்துச்சு. இந்த மான் போற போக்குல அந்த பூவவும் சாப்பிட்டு போயிருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மான் துடுதுடிச்சு சாகுற மாதிரி காமிக்கிறாங்க. அது செத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இறந்து போன அந்த மானோட கண்ணு மட்டும் ஓபன் ஆக அந்த மானோட கண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா இருக்கு. அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மான் நடக்க ஆரம்பிக்க இந்த மான் ஆக்சுவலா ஜாம்பியா மாறிடுச்சு. இதப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு புலி வர ஜாம்பியா மாறி இருக்க இந்த மான் செம்ம கத்து கத்திட்டு அந்த புலியை நோக்கி ஓடி வர அந்த புலியும் இந்த மான ஓடி வந்து ஒரே கடியா கடிச்சிருது. அந்த மான் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா துள்ள ஆரம்பிக்க அந்த புலி இந்த மானை அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல ரெண்டு நாட்டோட பார்டர் காமிக்கிறாங்க. ஒரு மரத்தை சுத்தி கயிறு கட்டிருக்காங்கல்ல, இந்த கயிறுக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற நாடு, கயிறுக்கு அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த ஆத்தை தாண்டி போனா இந்த நாட்டோட எதிரி நாடு இருக்கு. ஹீரோயினோட நாட்டோட சோல்ஜர்ஸ் இவங்க பார்டருக்குள்ள சுத்தி பாத்துட்டு இருக்க இவங்க இடத்துக்குள்ள இவங்க எதிரி நாட்டோட சோல்ஜர்ஸ் ஏகப்பட்ட பேர் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. நேரா இவங்களோட கமாண்டர் கிட்ட சொல்லி அனுப்ப ராணுவ தளபதி இந்த இடத்துக்கு வந்து அந்த டெட் பாடிஸ பார்வையிட்டு இருக்கும் போது ஒரு டெட் பாடியோட கையில ஒரு பாசி இருக்கத நோட் பண்றாரு. இந்த பார்டருக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோயினோட கிராமம் இருக்கும். இவர் தான் ஹீரோயினோட அப்பா. பார்டருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கனால இந்த கிராமம் மட்டும் இவங்க நாட்டோட ஒரு அங்கமா இன்னமும் அறிவிக்கப்படாம இருக்கு. இங்க இருக்க மக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா கருதப்படுறாங்க. எப்படியாவது இந்த கிராமத்தையும் இவங்க நாட்டோட ஒரு அங்கமா அறிவிக்கப்பட வைக்கணும்னு ஹீரோயினோட அப்பா ஆரம்பத்துல இருந்தே போராடிட்டு இருக்காரு. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு இருக்க ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து யாருக்கும் தெரியாம உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அப்பா இத பார்த்ததும் ஹீரோயினை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு அவ செருப்பெல்லாம் சகதியா இருக்கத பாத்துட்டு பார்டரை தாண்டி எக்காரணத்தை கொண்டும் போக கூடாதுன்னு ஆபத்தான ஏகப்பட்ட மிருகங்கள் அங்க இருக்கு, அதையும் தாண்டி எதிரி நாட்டுல இருந்து உன்னை யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியான்னு கேட்க அதுக்காக நம்ம அம்மாவை இப்படியே சாக விட்டுறதா. ஒரு கோயில்ல ஒரு பூவை பத்தி போட்டு இருந்துச்சுப்பா, அந்த பூவை தான் தேடிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள அந்த பூவை நீ எங்க தேடுவ, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதன்னு அவர் சொல்லிடுறாரு. ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும். ஆல்மோஸ்ட் சாகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ராணுவ தளபதியும் அவரோட ஆட்களும் இந்த கிராமத்துக்கு வர மொத்த பேரும் தரையில விழுந்து அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. ராணுவ தளபதி ஹீரோயினோட அப்பாவை மட்டும் தனியா கூப்பிட்டு பக்கத்து நாட்டு வீரர்கள் சிலர நம்ம எல்லைக்குள்ள வச்சு ஒரு புலி ஒன்னு அடிச்சிருச்சு, 10-15 பேர் பக்கம் இறந்துட்டாங்கன்னு சொல்ல. ஆனா ஐயா அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே போர் பயிற்சி பெற்றவங்க, ஒரு புலி இத்தனை பேர்த்த அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையன்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. நீ சொல்றது எனக்கும் தெரியும், ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய போர் உருவாயிரும். சோ அவங்கள பொறுத்தவரை புலி அடிச்சதா தான் இருக்கணும். நீ என்ன பண்றன்னா பார்டரை தாண்டி ஆத்த கடந்து அவங்க நாட்டுக்குள்ள போய் இந்த சோல்ஜர்ஸ புலி தான் அடிச்சு கொண்டிருக்குன்னு அவங்கள நம்ப வைக்கணும். உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் இதை பண்றேன்னு சொல்லிட்டு எங்க கிராமத்தை நம்ம நாட்டோட எப்பயா சேர்க்க போறீங்கன்னு கேட்க இந்த வேலையை மட்டும் நீ கரெக்டா பண்ணி முடி, கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும்னு சொல்லிட்டு தளபதி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல தளபதியோட ஆட்கள் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு புலி எல்லாம் அடிக்கல நம்ம போர் வீரர்கள் தான் கொண்டிருக்காங்கன்னு சொல்ல தளபதி இங்கிருந்து இன்னொரு ராணுவ கமாண்டரோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பணத்தோட கையில இருந்து ஒரு பாசி எடுத்திருப்பாருல, அந்த பாசிய இவங்கிட்ட கொடுத்து இது உன்னோடது தானு கேட்க ஆக்சுவலா இவனும் இவனோட டீமும் தான் எதிரி நாட்டு போர் வீரர்களை காட்டுக்குள்ள கொண்டு போட்டிருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கவன் கெத்தா உட்காந்துட்டு ஆமா நான் தான் கொலை பண்ணேன், என்ன பண்ணுவான்னு கேட்க நீ பண்ண காரியத்தினால நம்ம மொத்த நாட்டுக்கும் ஆபத்து, இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணாத, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு தளபதி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன்ல அந்த காட்டுக்குள்ள இருந்து எடுத்த பணத்தை இவங்க
பணத்தங்களை எரிச்சிடறாங்க. ஆப்போசிட்ல எதிரி நாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் இந்த பணத்தை எரிக்கும் போது மேல புக போயிட்டு இருந்திருக்கும்ல, அதை இங்க இருந்து பாத்துறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஹீரோயின் இது ரொம்ப ரொம்ப ஆபத்துப்பா, நீங்க போகாதீங்கன்னு சொல்றா. எல்லாமே நம்ம கிராமத்தோட நல்லதுக்கு தாமா பண்றேன், நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிருது. இதுக்கு மேல இவங்களை காப்பாத்த முடியுமான்னு தெரியலன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவங்க சொல்ல, ஹீரோயினுக்கு மொத்தம் 3 குட்டி தங்கச்சி இருக்கும். அதுல ஒரு தங்கச்சி கிட்ட அம்மாவை பாத்துக்கோ, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோட அப்பா எதிரி நாட்டுக்கு போயிட்டாரு. அந்த நாட்டோட சிட்டிசன் மாதிரியே நடிச்சு நிறைய பேர்த்த கூட்டம் சேர்த்தி புலிகளை பத்தின கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம வீரர்களை கூட புலிதான் கொண்டிருக்குங்கிற மாதிரி சொல்ல, அந்த கூட்டத்துல ஒருத்தன் இவரை பார்த்து சிரிச்சிட்டு, நீ சொல்றது உண்மையா இருக்கணும்னு வேண்டிக்கோ, அது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா செத்துருவன்னு உனக்கே தெரியும், நீ சொல்றது கண்டிப்பா உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் பார்டரை தாண்டி போயிட்டு செத்தவங்களை உயிரோட கொண்டு வரக்கூடிய பூவை கண்டுபிடிச்சிடறான். படத்தோட ஆரம்பத்துல ஒரு கோயில காமிச்சாங்கல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு இவகிட்ட இருக்க பூ கரெக்டானதான்னு செக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் தளபதி அந்த காட்டுக்குள்ள நம்ம புலிய வேட்டையாடுற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தணும்னு சொல்லி சில வேட்டைக்காரங்களை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போறாரு. நிறைய ஹண்டர்ஸ் அந்த இடத்துல கையில கரண்டியும் சட்டியும் வச்சுட்டு தட்டிட்டே போயிட்டு இருக்க, இந்த கூட்டத்துக்குள்ள எதிரி நாட்டுல இருக்க சோல்ஜர்ஸும் கொஞ்சம் பேர் கலந்துறாங்க. தளபதியும் இன்னும் 3 பேரும் வேற பக்கம் சுத்திட்டு இருக்க, அந்த இடத்துல ஒரு புலியோட கால் தடம் தெரியுது. தளபதி கூட இருக்கவன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி சவுண்ட எழுப்பிட்டே போனா புலி இந்த சவுண்ட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் போகும். ஆனா இந்த கால் தடத்தை வச்சு பாக்கும்போது சவுண்ட் வந்த டைரக்ஷனை நோக்கி போயிருக்குன்னு சொல்ல, அந்த பக்கம் அந்த வேட்டைக்காரங்களை ஒரு புலி துரத்த ஆரம்பிக்குது. கையில கிடைக்கிறவனெல்லாம் தலை தனியா கை தனியா கால் தனியான்னு பிச்சு பிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கு. மொத்த பேரும் அடிச்சோம் புடிச்சோம்னு ஓடிட்டு இருக்கானுங்க. அந்த புலியும் விடாம துரத்திட்டு இருக்கு. அந்த பக்கம் தளபதி இறந்து போனவங்களெல்லாம் பாத்துட்டு போயிட்டு இருக்க, அதுல ஒருத்தன் அது புலி இல்ல அது ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு செத்துறான். வேட்டைக்காரங்களை பின்வாங்க சொல்லுன்னு தளபதி சொல்ல, கூட இருக்கவன் ஒரு பெரிய சங்கு எடுத்து ஊத ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் கேட்டதும் அந்த பக்கம் இருக்கவன் பின்வாங்க சொல்லிட்டாங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல, எதிரி நாட்டுல இருந்து சில பேர் கூட்டத்தோட கூட்டமா கலந்துருப்பாங்கல்ல, அவனுங்க மேல இருக்க டிரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த ஹண்டர்ஸ் ஓடிட்டு இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அவனுங்க போயிட்டு இருக்கத தளபதி பார்த்ததும் நம்ம எல்லைக்குள்ள அத்துமீறி வந்திருக்கானுங்க, அவனுங்களை புடிச்சு விசாரிக்கணும்னு சொல்லி அவனுங்களை துரத்த ஆரம்பிக்க, இவனுங்க செம்ம ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும் போது அந்த புலி அந்த இடத்துல வந்துருது. மொத்த பேரும் அவனுக்கு கிட்ட இருக்க கத்திய கையில எடுத்துக்க, இந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன் புலி இருக்க டைரக்ஷன்ல போனான், அந்த புலி குதிச்சு வந்து ஒரே அடியில இவன் கதையை முடிச்சிட்டு போயிருது. அடுத்ததான் இந்த குரூப்ல இருக்க இன்னொருத்த மேல அந்த புலி ஏறி வந்து அவனை கொல்ல ட்ரை பண்ண, அவன் கையில இருக்க ரெண்டு கத்தியையும் இந்த புலியோட கழுத்திலேயே இறக்கிறான். இருந்தாலும் அந்த புலி சாகல, அவனையும் கொன்றுது. இந்த பக்கம் தளபதியோட ஆள் ஒருத்தன் அவன் கையில இருக்க வேல்கம்ப அந்த புலி மேல வீச போக குதிச்சு வந்து அந்த புலி இவனையும் கொன்றுது. எதிரி நாட்டுல இருந்து வந்தவன்ல ஒரே ஒருத்த மட்டும்தான் இப்ப பாக்கி இருக்கான். இப்பதான் அந்த புலியோட முகத்தை காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஜாம்பியா மாறி இருக்க ஒரு மானை ஒரு புலி சாப்பிட்டுருக்கும்ல, அந்த புலி தான் இது. இது இப்போ ஜாம்பியா மாறிடுச்சு. இந்த பக்கம் இந்த மொட்டைய கத்திய கையில எடுத்துட்டு ரெடியாக அந்த புலி குதிச்சு வரும்போது அதோட கண்ணிலேயே குத்திடுறான். இருந்தாலும் அந்த புலி இவன் கைய கவிருது. இவன் வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்க தளபதி அந்த இடத்துக்கு வந்து அவர்கிட்ட இருக்க வேல்கம்ப இந்த புலியோட தலையிலேயே சொருகிறாரு. தலையில குத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த புலி செத்துருக்கு. இந்த மொட்டைய அந்த புலியோட வயித்த கிழிச்சு பார்த்தா அதோட ரத்தம் ஃப்ரெஷ்ஷா இல்ல, இந்த புலி செத்து கண்டிப்பா ரொம்ப நாள் ஆயிருக்கும், எப்படி இது இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, இந்த புலி தான் எங்க சோல்ஜர்ஸ கொலை பண்ணிருக்குன்னா அவங்க டெட் பாடிய வாது நீங்க கொடுத்துருக்கணும்ல, ஏன் அதை நீங்களே எரிச்சிட்டீங்கன்னு கேட்க, நம்ம ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்க ரூல்ஸ் எல்லாம் மீறி எல்லைய தாண்டி எங்க நாட்டுக்குள்ள வந்திருந்தாங்கன்னு தளபதி சொல்ல, இதுக்கு நாங்க கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வோம் சொல்லிட்டு அந்த மொட்டைய அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கிராமத்துல நைட் டைம்ல ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிருது. ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தா முன்னாடி இருக்க ஒரு சில வீடு நெருப்பு புடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா எதிரி நாட்டோட ஒரு பெரிய படம் ஒண்ணு ஹீரோயினோட கிராமத்துக்குள்ள வந்து கிராமத்துக்குள்ள இருக்க எல்லா வீட்டையும் எரிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட உயிரோட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர எல்லாத்தையுமே அடிச்சு கொலை பண்றாங்க. ஹீரோயினோட தங்கச்சி மாதிரி இருக்கிற குழந்தைகளை கூட விட்டு வைக்கல, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பூ கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல வேக வேகமா அவ ஊருக்குள்ள ஓடி வந்தா மொத்த கிராமமும் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட உயிரோட இல்ல, எல்லாத்தையுமே கொன்னு அந்த இடத்துல தொங்க விட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்ததும் அந்த இடத்துலயே கீழே உட்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறா. நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பனி பெஞ்சிட்டு இருந்திருக்கும். அது வழியா நடந்து நேரா தளபதியோட கேம்புக்கு போறா. உன்னோட கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டமா, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தளபதி சொல்ல, ஹீரோயின் அழுதுட்டு எதிரி நாட்டுக்குள்ள வேவு பாக்குறக்காக போன ஒரு ஸ்பையும் இறந்துட்டதா கேள்விப்பட்டேன், கண்டிப்பா அது எங்க அப்பாவா தான் இருக்கும், ஏன் அந்த நாட்டுல இருக்கவங்க இப்படி இருக்காங்கன்னு ஹீரோயின் கேக்க, அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கியான்னு தளபதி கேக்க, இல்ல நான் அவங்கள பத்தி தெரிஞ்சு ஒன்னும் பண்ண போறது இல்ல, எங்க அப்பாவோட சாவுக்கும் என் ஃபேமிலியோட சாவுக்கும் காரணமானவங்க உயிரோட இருக்க கூடாது, அவங்க எல்லாருமே சாகணும், ஒருத்தன் கூட உயிரோட இருக்க கூடாது, இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க தான் எங்க அப்பாவோட சாவுக்கு நான் பழி வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, தளபதி எதுவுமே சொல்லாம இந்த கேம்ப்லயே ஹீரோ
ஹீரோயின் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இந்த கேம்ப்ல பன்னி எல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு ஒரு கொட்டாய் இருந்திருக்கும். அந்த கொட்டாயில ஹீரோயின் தங்கிக்கிறா. இந்த கேம்ப்ல எடுபடி வேலை எல்லாம் பண்றது, சோல்ஜர்ஸ்க்கு துணி துவச்சு குடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை இவங்க பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம காட்டுக்குள்ள அம்பு விடுறதும் கத்துக்கிறா. ஓரளவுக்கு குறிப்பாத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த கேம்புக்குள்ள ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை பத்தி பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டியா? மொத்த கிராமத்துல இருந்தும் இவ மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம கிராமத்துல இறந்து போன மொத்த பேர்த்தோட டெட் பாடியவும் இவ தனியால புதைச்சிட்டு வந்திருக்கான்னு பேசிக்கிறாங்க. அடிக்கடி ஹீரோயின் ஆத்த தாண்டி எதிரி நாட்டுக்குள்ள போயிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு வேவு பார்த்துட்டு வந்து தளபதி கிட்ட சொல்றா. இப்படியே கொஞ்ச நாள் போது. ஒரு நாள் ஹீரோயின் கையில வில்லையும் அம்பையும் வச்சுட்டு ஒரு மானை துரத்திட்டு போறா. அந்த மான் கடைசியா ஒரு புதருக்குள்ள போயிற. அடுத்த செகண்டே காட்டு பண்ணி ஒண்ணு ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயின் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு செம ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்க அந்த காட்டு பண்ணியும் விடாம துரத்திட்டு இருக்கு. ஹீரோயின் கடைசியா அங்க இருக்க ஒரு மரத்த மேல ஏறிட்டு அங்கிருந்து யூட்டர்ன போட்டா. ஹீரோயின் இந்த கேம்புக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு போல. ஹீரோயின் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அங்கிருந்தவ எய்ம் பண்ணி அடிக்க ஒரு இன்ச்சு கூட குறி தவறாம கரெக்டா அந்த பண்ணிய அம்பு விட்டு கொண்டுறா. ஹீரோயின் இன்னமும் அதே எடுபடி வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோயினை ஒரு ரெண்டு பேர் பாத்துட்டு ஆளு செமையா மாறிட்டால, ரொம்ப ரொம்ப அழகா இருக்காள்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஒருத்தன் ஹீரோயினோட ரூம்க்கு வர ஹீரோயின் பின்னாடி இருந்து அவன் கழுத்துல கத்திய வச்சுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்க, என்ன கொலை பண்ணிட்டு நீ இங்கிருந்து உயிரோட போயிருவியா, ஒழுங்கா கழுத்துல இருந்து கத்தி எடுன்னு சொல்ல. ஹீரோயினும் வேற வழி இல்லாம கத்தி எடுத்துறா. இவனும் இவன் ஃப்ரெண்டும் அடிக்கடி ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வேற வழி இல்லாம பொறுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் அடிக்கடி ரிவரை தாண்டி போயிட்டு எதிரிகள் எங்கெங்கெல்லாம் கேம்ப் பண்ணிருக்காங்கன்னு ஒரு மேப்பா வரைஞ்சு கடைசியாத தளபதி கிட்ட வந்து கொடுக்க, தளபதி அந்த மேப்பை ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டுறத ஹீரோயின் பாக்குறா. முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கதான் வச்சு பூட்டுவாரு போல. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எதிரி நாட்டுல படையெடுத்து போறதுக்காக தளபதி பிளான் பண்றாரு. கரெக்டான டைம்ல தாக்குனாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அவங்க இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நைட்டோட நைட்டா மறுபடியும் ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வர அடிக்கடி ரெண்டு பேரு ஹீரோயினை அபியூஸ் பண்றதுக்காக வருவாங்கன்னு சொன்னான்ல, அதுல ஒருத்தன் உள்ள இருந்து வெளியே வரான். அவன் தளபதியை பார்த்ததும் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிற. பின்னாடியே ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சோகமா எதுவுமே பேசாம வந்து நிக்கிறா. நீ மறுபடியும் ஆத்த தாண்டி போனும். அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க, அவங்க என்னதான் பிளான் வச்சிருக்காங்கன்னு நீ வேவு பார்த்துட்டு வந்து சொல்லணும்னு சொல்ல ஹீரோயினும் ஆத்த தாண்டி எதிரி நாட்டுக்கு போறா. அங்க இருக்க சோல்ஜர்ஸோட கண்ணில எல்லாம் மண்ணை தூவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் கடைசியா ஒரு டெண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் உள்ள வந்து ஒரு இடத்துக்கு அடியில இருந்து ஒருத்தனை தர தரன்னு வெளியிழுத்து அவன் குடிக்கிறதுக்கு ஏதோ ஒன்ன அவன் வாயில வச்சு ஊத்திட்டு அங்கேயே தொப்புன்னு அவனை கீழே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த பிரிசனர் யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட அப்பா இன்னும் சாகல. அவரோட காலையும் கையவும் வெட்டிட்டு கடந்த 15 வருஷமா அவரை தினந்தனம் சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஹீரோயின் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு அவரை கட்டி வச்சிருக்க சங்கிலிய அவுக்க முடிதான் ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. அவங்க அப்பாவை கட்டி புடிச்சிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்க, என்ன கொலை பண்ணிரு, இதுக்கு மேல நான் வாழ விரும்பல, கடந்த 15 வருஷமா ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு சாக மாட்டேனா நாளைக்கு சாக மாட்டேனான்னு காத்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன கொலை பண்ணிருன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா சொல்ல. ஹீரோயின் அடுத்த நாள் காலையில விடிய வர அவங்க அப்பாவை கட்டி புடிச்சு அழுதுட்டு காலையில விடிஞ்சதும் அவகிட்ட இருக்க கத்திய அவங்க அப்பாவோட கழுத்துல சொருகி கொலை பண்ணிடுறா. அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பும் போது அந்த கேம்ப்ல இருக்க ஏகப்பட்ட டென்ட்டை லாக் பண்ணிட்டு மொத்தமா அந்த இடத்த கொளுத்தி விட்டுருப்பா. எதிரி நாட்டோட ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இந்த நெருப்புல இறந்துருப்பாங்க. அங்கிருந்து ஹீரோயின் ஆத்த கடந்து இவளோட கேம்புக்கு போகும்போது தளபதி நிறைய வீரர்களை அவரு கூட சேர்த்துட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இப்பதான் ஒரு டவுட் வருது, ஹீரோயினோட அப்பா இறந்துட்டாருன்னு தளபதிக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஆனாலும் அதுக்கப்புறமும் கூட ஹீரோயினோட அப்பா உயிரோட தான் இருந்திருக்காரு, இதுல ஏதோ தப்பா இருக்குங்கறத புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் யாருக்கும் தெரியாம தளபதியோட பில்டிங் குள்ள போக போற வழியில ஹீரோயின ஒருத்தன் பாத்துறான். ஹீரோயின் இவகிட்ட இருந்த கத்திய அவன் மேல வீசி அவனை கொலை பண்ணிட்டு அவன் டெட் பாடிய ஒரு ஓரமா தூக்கி போட்டுட்டு தளபதியோட ரூம் குள்ள போயிட்டு முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு லாக்கர்ல வச்சிருந்திருப்பாருல, அந்த லாக்கர்ல இருக்கதெல்லாம் ஒண்ணுனா எடுத்து பாத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு செமையா ஷாக் ஆயிருது. ஒரு சீன்ல அந்த புலி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது எதிரி நாட்டுல இருந்து வந்த மொட்டைய போருக்கு தயாராருன்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பான்ல, அவனை தளபதி போக விடாம மறுபடியும் கூப்பிட்டு நீ நினைக்கிறது கரெக்ட் தான், உங்க சோல்ஜர்ஸ் இந்த புலி கொல்லல, பார்டருக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ் இருக்குல்ல அங்க இருக்கவங்க தான் தாக்கிருக்காங்க, எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு, உங்களுக்கே தெரியும் அந்த கிராமத்துக்கும் எங்க நாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த கிராமத்துல இருந்து கூட யாரோ ஒருத்தன் உங்க நாட்டை வேவு பாக்குறதுக்காக வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அது என்னங்கறத பாருங்கன்னு சொல்லி தளபதி அந்த மொட்டையனை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயினோட மொத்த கிராமத்தையும் அடகு வச்சிருக்கான். இதனாலதான் அன்னைக்கு நைட்டே ஹீரோயினோட கிராமத்தையும் தாக்கிருக்காங்க. அதே மாதிரி வேவு பாக்குறதுக்காக அவங்க நாட்டுக்கு போயிருந்த ஹீரோயினோட அப்பாவையும் புடிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சதும் ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கடுப்பாயிரா. அவ முகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வில்லத்தனமா மாற ஆரம்பிக்குது. அவங்க அப்பா கூட கடைசியா பேசினது, மொத்த கிராமமும் இறந்ததுக்கு அப்புறம் அங்க உட்கார்ந்து அழுதது, எங்க அப்பாவோட சாவுக்கு நான் பழி வாங்கணும், அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தளபதி கிட்ட கேட்டது. எல்லாத்தையுமே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவ தங்குற இடத்துக்கு வர அடிக்கடி ரெண்டு பேரு ஹீரோயினோட ரூம்க்கு வருவாங்கல்ல, அதுல ஒருத்தன்
எப்பவும் போல அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினோட பெட்ல போய் பார்த்தா இறந்தவங்கள உயிரோட கொண்டு வரக்கூடிய அந்த பூ இருக்கு. அதை இவன் கையில எடுத்துட்டு என்ன இதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயின் பின்னாடி இருந்து அவகிட்ட இருக்க கத்திய வச்சு இவன் கழுத்திலேயே போட்டுறான். இந்த சோல்ஜர் அதே இடத்துல கீழே விழுந்து செத்துறான். ஹீரோயின் அந்த பூவை வச்சு இவனை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்திருப்பான். மொத்தமாவ ஜாம்பியா மாறிட்டான். அவன் அந்த இடத்துல மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும் போது ரெண்டு சோல்ஜர் அந்த இடத்துல வந்து இவனை கூப்பிட இவன் சத்தம் கேட்டதும் அங்க இருந்து திரும்பி இவங்களை நோக்கி செம ஸ்பீட்ல ஓடி வர ஆரம்பிக்கிறான். வந்த ஸ்பீட்ல ஒருத்தனை முட்டி தள்ளி அவன் மேல ஏறி அவன் சங்கு புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண இவன் கொடூரமான முகத்தை பார்த்ததும் அவன் இவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ஜாம்பியும் அவனை விடாம துரத்திட்டு போக அவன் அங்க இருக்க ஒரு ஸ்டெப்ஸ் மேல ஏற போக அவன் காலை புடிச்சு கீழே இழுத்து அவன் காலை புடிச்சு கடிக்க மேல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழே வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண அவங்களுக்கும் இந்த ஜாம்பிக்கும் ஏற்பட்ட சண்டையில மொத்த பேரும் மேல இருந்து கீழே விழுக மத்தவங்களுக்கு எல்லாம் கால் உடஞ்சு எந்திரிக்க முடியாம இருக்காங்க. இந்த ஜாம்பி மட்டும் கெத்தா அங்கிருந்து எந்திரிச்சு அங்க இருக்க மொத்த பேரத்தையும் துரத்தி துரத்தி கடிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் சோல்ஜர் ஒருத்தன் வெளியே போய் தம் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் அவன் இடத்துல படுக்க இவன் கை வச்ச இடத்துல ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டுது. என்ன எந்திரிச்சு கைய பார்த்தா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. பக்கத்துல இருக்கவனோட பெட்ஷீட்டை இழுக்க அவன் வயிறு ஃபுல்லா காயமா இருக்கு. டோட்டலா அவன் இறந்துட்டான். இதை பார்த்ததும் இவன் பயங்கரமா இவங்க ஜாம்பியா
மாறாத போது ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயின் அங்கிருந்து வெளியே போயிட்டு, நான் தனி ஆள் இல்ல, என் ஃபேமிலி எப்பவுமே என் கூட தான் இருக்காங்க. இந்த ரெண்டு கிங்டம்லயும் இருக்க மொத்த பேர்த்தையும் கொண்டு வந்து என் ஃபேமிலிக்கு சாப்பாடா கொடுக்க போறேன். ரெண்டு கிங்டம்லயும் யாருமே உயிரோட இல்லாத போது நானே என் ஃபேமிலி கூட போய் சேர்ந்துக்குவேன் சொல்ல இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் அவன் நாட்டுக்குள்ள போயிட்டு இந்த கிங்டமோட அரசர் இருப்பார்ல அவர்கிட்ட போயிட்டு அந்த பூவை பத்தி சொல்லி இறந்தவங்கள இது மூலமா உயிரோட கொண்டு வர முடியும் சொல்ல எப்படிங்கிற மாதிரி இந்த ராஜா கேக்குறாரு. முதல்ல பணத்தோட நெத்தில ஒரு கத்தியை வச்சு கிழிச்சு அதுல இந்த பூவை உள்ள வச்சு அழுத்தணும், ரெண்டே மணி நேரத்துல இறந்தவங்க உயிரோட வந்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவ ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாள்ல அந்த சீனை காமிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயினோட கிராமத்துக்கு ஒரு சோல்ஜர்ஸ் வந்து மொத்த கிராமத்தையும் அழிச்சிருப்பாங்கல்ல, அந்த சோல்ஜர்ஸ் குதிரையில வந்துட்டு இருக்க ஹீரோயின் அவங்களுக்கு ஆப்போசிட்ல போய் நிக்கிறா. இந்த பக்கம் இருந்து இவ வில்லுல அம்ப வச்சு ஷூட் பண்ண இவ ஃபேமிலிக்கு சாப்பிடுறதுக்கு இவங்களதான் இப்ப கொண்டு போக போறா போல. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த கிரெடிட்ஸ் முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த படம் ஆக்சுவலா கிங்டம் ஒரு சீரிஸோட ப்ரீக்வல், அதாவது அந்த சீரிஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அந்த சீரிஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. வர டேஸ்ல அந்த சீரிஸையும் பார்க்கலாம், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.